வாழ்க தமிழ், வளர்க கணிதம். நான் உங்கள் தமிழ் கணிதம். இதுவரைக்கும் நம்ம நிறைய கணக்கு நம்ம ஷார்ட் கட் பார்த்துருப்போம். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்டோட டவுட் தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அதாவது கூட்டு வட்டியும் தனி வட்டியும் கலந்து வந்தால் அது எப்படி சார் நம்ம பண்ணுறது? அதாவது கூட்டு வட்டியில் கொடுத்துட்டு அதோட தனி வட்டி என்ன, இல்லை தனி வட்டியில் கொடுத்துட்டு கூட்டு வட்டி என்ன கேட்டால் அது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதற்கான ஷார்ட் கட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதேமாதிரி கேள்வி கேட்டுக்காரு அப்படின்னா, ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ₹331 எனில், அதே தொகைக்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, கூட்டு வட்டியை கொடுத்துட்டு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி கணக்குகள் பார்த்தோன்னா இதே கணக்கு ரெண்டாக கேட்டிருக்காங்க. இன்னொரு கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி விதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ₹331 எனில் அதன் அசல் என்னன்னு கேட்பாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி கணக்குகளுக்கு நம்ம அசல் கண்டுபிடிச்சு அந்த அசலை எடுத்து நம்ம கூட்டு வட்டியா தனி வட்டியில் நம்ம போடணும், ஓகேங்களா? நான் ஒரு ட்ரிக் தான் சொல்கிறேன். ட்ரிக்கில் பார்த்தா நம்ம அசல் கண்டுபிடிச்சிடலாம், நம்மளோட தனி வட்டியும் என்னென்ன நம்மளாம் சொல்லிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள், எத்தனை பர்சன்டேஜ்? 10%. கிளியராக புரிஞ்சுதா? 10%. எதில் கொடுக்குறாங்க? கூட்டு வட்டியில் கொடுக்குறாங்க, சரியா? ஓகே. அப்போ 10% இங்கே இருந்தேன், 10%னா 10 ÷ 100 எழுதுமா? கிளியராக புரிஞ்சுதா? 10%னா 10 ÷ 100 எழுதுவோம். இது கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில் தான் என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற 100 வச்சு மேலே நம்ம கூட்டிக்கிறோம், கிளியராக புரிஞ்சுதா? கூட்டு வட்டியில் தான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்க 100 வச்சு மேலே நான் கூட்டிக்கிறேன். அப்போ மேலே கூட்டினா 110 ÷ 100 கிடைக்கும், சரிங்களா? இப்போ நான் அடித்தேன், 0 0 அடித்தா 11 ÷ 10 கிடைக்கும், சரிங்களா? 11 ÷ 10 எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு கிடைச்சது 11 ÷ 10. இந்த 11 ÷ 10 3 வருஷம் கொடுத்ததால நான் 3 தடவை போடுறேன். 2 வருஷம் கொடுத்தா 2 தடவை போடணும், 4 வருஷம் கொடுத்தா 4 தடவை போடணும். எத்தனை வருடங்கள் கொடுத்துருவாங்களோ அத்தனை முறை நம்ம போடணும். ஸோ 3 வருடங்கள் கொடுத்ததால என்ன பண்ணுறது, 11 ÷ 10 நான் 3 தடவை போடுறேன். இப்போ 11 ÷ 10 ×11 ÷ 10 ×11 ÷ 10 இது எல்லாத்தையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன், சரி? நான் 10 எவ்வளவு, 1000 999 1331, சரிங்களா? அவ்வளோதான், சரிங்களா? இது அசல் எவ்வளோ நம்மளால் கண்டுபிடிச்சிட முடிஞ்சு, நல்லா கவனிங்க. கீழே இருக்கிறது அசல், மேலே இருக்கிறது மொத்த தொகை, கிளியராக புரிஞ்சுதா? கீழே இருக்கிறது அசல், மேலே இருக்கிறது மொத்த தொகை. இது ரெண்டையும் கழிச்சா நம்மளுக்கு 331 ரூபா வட்டி கிடைக்குதா, புரிஞ்சுதா? அப்போ இதோட அசல் எவ்வளோ, 1000 ரூபா, கிளியராக புரிஞ்சுதா? சரி, ஓகே. அசல் கேட்கலாம், இந்த இடத்துல தனி வட்டி என்ன வரைக்கும் கேட்குறேன், அவ்வளோதான், சரி? ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு நான் புரியுதுக்காக நான் சொன்னேன், கீழே இருக்கிற அசல், மேலே இருக்கிறது மொத்த தொகையை நான் சொன்னேன். அப்போ 331 ரூபா மொத்த தொகையாக இருந்துச்சுன்னா அதோட அசல் 1000 ரூபா இருக்கும். அப்போ ரெண்டையும் கழிச்சா வட்டி 331 ரூபா வட்டி. அப்போ 331 ரூபா வட்டி வந்துச்சுன்னா அதோட அசல் எவ்வளவு, 1000 ரூபா, ஓகே? ஆனால் அவங்க அசல் கேட்கல, என்ன கேட்குறாங்க, அதே தனி வீட்டில் போட்டால் என்ன கிடைக்கின்றாங்க, சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே 100 இருந்தால் தான் அது பர்சன்டேஜ், கிளியராக புரிஞ்சுதா? கீழே 100 இருந்தால் தான் அது பர்சன்டேஜ், புரிஞ்சுதா? சரி, ஓகே. அதனால் சரி என்ன பண்ணுறேன், இப்போ நான் வட்டி மட்டும் கண்டுபிடிக்கிறேன், அந்த இதுலேருந்து கழிச்சோம்னா கழிச்சா 331 ÷ 1000 கிடைக்கும், சரிங்களா? 1000 ரூபாய்க்கு 331 ரூபா வட்டி, சரிங்களா? அப்போ பர்சன்டேஜ் நம்ம மாற்றணும்னா 100 இருந்தால் தான் அது பர்சன்டேஜ். அதெல்லாம் என்ன பண்ணுறேன், 1 டிஜிட்டல் பாயிண்ட் வச்சா 100 ஆக இருமா? அப்போ மேலேயும் 1 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கணும், புரிஞ்சுதா? அப்போ 100% இருந்தது 333.1% வட்டி கொடுத்துருப்பாரு, புரிஞ்சுதா? அப்போ கூட்டு வட்டியில் 33.1% கொடுத்துருப்பாரு வட்டிக்கு, ஓகேவா? அப்போ இந்த 33.1% என்னது, வட்டி வீதம், எதில், கூட்டு வட்டியில். அப்போ இந்த 33.1% மேலோனா வட்டி அளவு 331, புரிஞ்சுதா? 33.1% எவ்வளோனா 331, ஏன்னா இதோட வட்டி வீதம் தான் இது, இது வட்டி. அப்போ 33.1% 331 ரூபா, ஓகேவா? இப்போ என்ன சொன்னாங்கண்ணா, அதே தொகையை அதே காலத்தில் போட்டால் தனி வட்டி என்ன வரும்ன்னு கேட்டாங்க, சரிங்களா? ஸோ தனி வட்டி நான் நல்லா கொஞ்சிங்க, அதே தொகைன்னு சொல்லிட்டாங்க, ஓகே? எத்தனை வருஷம், அதே வருடம், அதே 3 வருடம் தான், அதே வட்டி வீதம் சொல்லியிருக்காங்க, அதே வட்டி வீதத்தில். அப்போ 10% தான். அப்போது தனி வட்டி நம்ம கால்குலேட் பண்ணும்போது, ஏன்னா இது கூட்டு வீட்டில் கால்குலேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். தனி வீட்டில் கால்குலேட் பண்ணுறப்போ எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும்னா, இப்போ இந்த வருஷம் 10% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன், அடுத்த வருஷம் 10% தான் கட்டுவார், ஏன்னா கூட்டு வீட்டில் தான் மாறிட்டே இருக்கும், இல்லையா? புரிஞ்சுதா? தனி வீட்டில் இந்த வருஷம் 10%னா அடுத்த வருஷம் 10% தான், அதுக்கு அடுத்த வருஷம் 10% தான். அப்போது 3 வருஷத்தில் மொத்தம் 30% வட்டி கட்டிருப்பார், புரியுதா? அப்போ இயரையும் பர்சன்டேஜ் பெருக்கிட்டா கூட்டு தனி வட்டியில் மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி செலுத்துவார் நம்ம தெரிஞ்சிடும், ஓகேவா? அப்போது தனி வட்டியில் 3 வருஷம் 10%, அப்போ 3 × 10 30% வட்டி செலுத்திருப்பார். அப்போது அந்த 30% எவ்வளோ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர், கிளியராக புரிஞ்சதா? ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா 33.1% எவ்வளவு, 331 ரூபா. அப்போ 33.1% 331 ரூபா, ஓகேங்களா? ஓகே. அவங்க என்ன கேட்டாங்க, தனி வட்டி, தனி வட்டியில் எத்தனை, 3 வருஷம் 10%, 3 ×10 30, அப்போ 30% வட்டி தனி வட்டியில் கட்டியிருப்பாங்க,
clear up punjada appo and 30 percentage evan kandu answer appo 30 percentage evan theriyadhu x appdina vechikiren purida sir okay idu eppadi sir cancel pandradna cross a mutta adikka koodadhu okay va cross a mutta enna adikka koodadhu nama straight a adichikalam adhavadhu idu rendu adichikalam idu rendu adichikalam idu adichikalam idu adichikalam ana cross a mutta adikka koodadhu enna pannanum cross a perukanum சரியா இப்போ இதையும் இதையும் நான் அடிக்க போகிறேன் இது புள்ளியில் இருக்கு அப்போ இதை நான் முழு நம்பரை மாற்றுறேன் முழு நம்பரை மாற்றினா நான் பத்தால் பெருக்கிட்டா முழு நம்பரம் ஆயிடுமா அதெல்லாம் என்ன பண்ணுறேன் இதை நான் பத்தால் பெருக்குவேன் முழு நம்பரம் ஆயிடும் அப்போது இந்த பக்கம் நான் பத்தால் பெருக்கணும் இந்த சைடு நான் பத்தால் பெருக்குவேன் கீரை புரிஞ்சதா சரியா இப்போ அடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நான் பாருங்க இதில் ஒரு 331 இருக்கும் இதில் 10 331 இருக்கும் வேற எதாவது அடிக்க முடியுமா முடியாது கிராஸை வந்து அடிச்சிடக்கூடாது கிராஸை பெருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்போ இது ரெண்டு நான் பெருக்கிறேன் 1 × x 30 × 10 = 300 அப்போ தனி வெட்டியில் 300 ரூபா கட்டியிருப்பாரு புரிஞ்சதுங்களா சரி ஓகே இந்த மாதிரி கணக்குகளை இன்னும் நம்ம பார்த்ததும் அடிச்சிடலாம் எப்படின்னா இப்போ ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ 3000 ஆப்ஷன் பி 300 ஆப்ஷன் சி 331 ஆப்ஷன் டி 250 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொடுங்க கூட்டு வட்டியில் எவ்வளோ வட்டி கட்டுறாரு 331 ரூபா வட்டி கட்டுறாரு நான் பார்த்தது அடிக்கிறதுன்னு சொல்கிறேன் நெட்டுக்கு சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தா நம்ம மாட்டிக்கிறோம் சரிங்களா கூட்டு வட்டியில் 331 ரூபா வட்டி கட்டுறாரு அப்போது கூட்டு வட்டின்றது தனி வட்டியை விட அதிகமாக தான் இருக்கும் ரொம்பவும் அதிகமாக இருக்காது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்காது என்னது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போது கூட்டு வட்டியும் தனி வட்டியும் நியராக இருக்கும் சரிங்களா ரொம்ப தள்ளி போயிடும் ரொம்ப நியராக இருக்கும் நியராக இருக்கும் கொஞ்சம் தான் சில அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கெஸ் பண்ணணும் சில அப்போ கூட்டு வெட்டியில் 331 ரூபான்னா தனி வெட்டிலேயே 331 ரூபா வராது அப்போ ஆப்ஷன் சி கண்டிப்பாக வராது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா தனி வெட்டியில் 3000 வருமானம் பார்த்தோன்னா வரவே வராது ஏன்னா தனி வெட்டியில் கூட்டு வெட்டியை விட கம்மியாக தான் வரும் அப்போ 3000 வராது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது நியராக இருக்குது நம்மளுக்கு 300 நியராக இருக்குது சரிங்களா அந்த மாதிரி அடிச்சிடலாம் சப்போஸ் 301 அப்படின்னு கொடுத்து இப்படி நியராக கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா இதை பார்த்து நம்ம சொல்ல முடியுது ஒரு சில ஆப்ஷன்லாம் நியராக கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நம்ம பண்ணிதான் சரியா புரியுதா சரி ஓகே கண்டிப்பாக நிறையா நியூ வியூவர்ஸ் இருப்பீங்க அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா நன்றி